எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஹாவ் டு சி எக்ஸாம்பிள் நம்பர் 8. ஃபைண்ட் த மினிமம் ஆஃப் ஏ கியூப் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி கியூப் இன்டு ஒய் ஸ்கொயர் பிளஸ் சி கியூப் இன்டு இசட் ஸ்கொயர் வித் த கண்டிஷன் 1/x பிளஸ் 1/y பிளஸ் 1/z ஈக்குவல் டு 1. தே ஆர் கிவன் 4 ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் கியூப். செகண்ட் ஒன் ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர். தேர்ட் ஒன் 2 இன்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி. அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைட் பை 2. இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த மினிமம் வேல்யூ ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் வித் த கண்டிஷன். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இதனுடைய மினிமம் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். தட் இஸ் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. ஓகே, ஸோ என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஏ கியூப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி கியூப் இன்டு ஒய் ஸ்கொயர் பிளஸ் சி கியூப் இன்டு இசட் ஸ்கொயர்ங்கிறது ஒரு ஈக்குவேஷன். அதோட ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இட்ஸ் கன்ஸ்ட்ரைன்டு மேக்ஸிமா ஆர் மினிமா, இட் இஸ் நத்திங் பட் மினிமம்ங்கிறனால மினிமான்னு கூட வச்சுக்கலாம். ஸோ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் 1/x பிளஸ் 1/y பிளஸ் 1/z ஈக்குவல் டு 1. தே ஆர் கிவிங் 4 ஆப்ஷன்ஸ். ஓகே, நம்மளுக்கு அழகாக எஃபோட வேல்யூ இருக்குது, ஜியோட வேல்யூ இருக்குது. ஸோ இதிலிருந்து இதனோட மினிமம் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணலாம். மினிமம் வேல்யூ ஆஃப் எஃப் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணலாம். அதான் கேட்டிருக்காங்க மினிமம் வேல்யூ ஆஃப். யூ ஹேவ் டு டேக் திஸ் ஆஸ் ஈக்குவேஷன் எஃப் அப்படின்னா தென் மினிமம் வேல்யூ ஆஃப் எஃப். ஓகே, ஸோ லெட் அஸ் டேக் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட்ங்கிற மூணு வேரியபிள் இருக்கனால யூ ஹேவ் டு டேக் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் which is equal to a cube into x square plus b cube into y square plus c cube into z square. And you have to take g of x comma y comma z is nothing but 1/x plus 1/y plus 1/z minus 1 equal to 0. Okay, so one வந்து f of x comma y எடுத்துக்கிறோம், இன்னொன்று வந்து g of x comma y comma z எடுத்துக்கிறோம். Okay, we know that capital f of x comma y comma z எப்படி எழுதலாங்க, small f of x comma y comma z minus lambda into g of x comma y comma z அப்படின்னு எழுதலாம். அப்போ விச் இஸ் ஈக்வல் டு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசரோட வேல்யூ என்ன கிடச்சது, ஏ கியூப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி கியூப் இன்டு ஒய் ஸ்கொயர் பிளஸ் சி கியூப் இன்டு இசட் ஸ்கொயர் மைனஸ் லாம்டா இன்டு ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசரோட வேல்யூ என்ன கிடச்சதுன்னா 1/x பிளஸ் 1/y பிளஸ் 1/z மைனஸ் 1. ஓகே, ஸோ ஃப்ரம் திஸ் ஈக்வேஷன் கேபிட்டல் எஃப், கேபிட்டல் எஃப்லேருந்து நம்ம என்னென்ன வேல்யூஸ் ஃபைன் பண்ணுறோம், யூ ஹாவ் டு டிஃபரன்ஷியேட் பார்ஷலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், வித் ரெஸ்பெக்ட் டு இசட் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு லாம்டா. ஸோ ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா டோ எஃப் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு. ஸோ யூ ஹாவ் டு டிஃபரன்ஷியேட் திஸ் ஈக்குவேஷன் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ டோ எஃப் பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2a³ இன்டு எக்ஸ் பிளஸ் லாம்டா டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர். அண்ட் சிமிலர்லி டோ எஃப் பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 2b³ இன்டு ஒய் பிளஸ் லாம்டா டிவைட் பை ஒய் ஸ்கொயர். சிமிலர்லி டோ எஃப் பை டோ இசட் இஸ் ஈக்குவல் டு 2c³ இன்டு இசட் பிளஸ் லாம்டா டிவைட் பை இசட் ஸ்கொயர். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் டோ எஃப் பை டோ லாம்டா, தட் இஸ் யூ ஹாவ் டு டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு லாம்டா மீன்ஸ் தென் டோ எஃப் பை டோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 1/x பிளஸ் 1/y பிளஸ் 1/z மைனஸ் 1. ஸோ நவ் இதனோட வேல்யூவில் முடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், இஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி அப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் டோ எஃப் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ டோ எஃப் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இம்ப்ளைஸ் 2a³ இன் டூ எக்ஸ் பிளஸ் லாம்டா டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. டேக் இட் ஆஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. Similarly, dou f by dou y equal to 0, which implies 2b³ into y plus lambda divided by y squared equal to 0. Take this as equation 2. The next one, dou f by dou z equal to 0, which implies 2 into c³ into z plus lambda divided by z squared equal to 0. Take this as equation 3. And the last one, dou f by dou lambda equal to 0, which implies 1/x plus 1/y plus 1/z minus of minus 1 equal to 0, which implies 1/x plus 1/y plus 1/z equal to 1. Take this as equation number 4. இப்போ நம்மளுக்கு 4 ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருக்குது. இதுலேருந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், ஹவு டு ஃபைண்ட் த வேல்யூ ஃபார் லாம்டா அண்ட் ஹவு டு ஃபைண்ட் த வேல்யூ ஃபார் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா தென் வி கெட் த சொல்யூஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் யூ ஹாவ் டு மல்டிப்ளை ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2 அண்ட் ஈக்குவேஷன் 3. கொடுத்துருக்காங்களா மல்டிப்ளையிங் ஈக்குவேஷன்ஸ் 1, 2 அண்ட் 3 பை எதாவது மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ், அடுத்தது ஒய், அடுத்தது இசட்டால் மல்டிப்ளை பண்ணணும். அண்ட் யூ ஹாவ் டு மல்டிப்ளை திஸ் ஈக்குவேஷன் 4 பை லாம்டா. ஸோ இதெல்லாம் எக்ஸாலையும் ஒய்யாலையும் இசட்டாலையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், இது லாம்டாவால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு அண்ட் தென் யூ ஹாவ் டு ஆட் ஆல் தோஸ் திங்ஸ், தென் வி கெட் த ஆன்சர் ஆஸ் என்னங்க கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2, 2, 2 இந்த ஃபஸ்ட்டு மூணு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறீங்க. மூணு ஈக்குவேஷன்லேயே நம்ம என்னதால் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா எக்ஸால ஒய்யால் இசட்டால் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்,
டூ அப்படிங்கிறத நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயுமே டூங்கிறது காமனாக இருக்குது. அப்போ இங்கே என்ன கிடைக்குதுன்னா ஏ க்யூப் இன்டூ எக்ஸால் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர், அப்போ ஏ க்யூப் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது இங்கே ஒய்யால் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணும்போது பி க்யூப் இன்டூ ஒய் ஸ்கொயர். இங்கே இசட்டால் பண்ணும்போது சி க்யூப் இன்டூ இசட் ஸ்கொயர். அதைத்தான் இப்படி எழுதியிருக்கிறோம். தட் இஸ் டூ இன்டூ என்ன வந்திருக்குது, ஏ க்யூப் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி க்யூப் இன்டூ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் சி க்யூப் இன்டூ இசட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ப்ளஸ் ரிமைனிங் இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம இங்கே எதால் மல்டிப்ளை பண்ணுறோம், எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த டேர்மையும் நம்ம எக்ஸால் மல்டிப்ளை பண்ணோம் இல்லைங்களா, இதை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இதையும் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிரும். வி கெட் த ஆன்சர் ஆஸ் லாம்டா டிவைடட் பை எக்ஸ். அதைத்தான் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா லாம்டா இன்ட்டு ஒன் பை எக்ஸ். சிமிலர்லி இங்கே ஒய்யால் மல்டிப்ளை பண்ணும்போது லாம்டா ஒய் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர், அப்போ லாம்டா டிவைடட் பை ஒய்னு இருக்கும். அதைத்தான் எப்படி எடுத்துக்கிறேன்னா லாம்டா இன்ட்டு ஒன் பை ஒய். சிமிலர்லி இங்கே இசடால் மல்டிப்ளை பண்ணும்போது லாம்டா இசட் டிவைடட் பை இசட் ஸ்கொயர், அப்போ கேன்சல் ஆகும்போது லாம்டா டிவைடட் பை இசட். அதைத்தான் எப்படி எழுதியிருக்கிறோம்னா லாம்டா இன்ட்டு ஒன் பை இசட் விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ என்ன பண்ணிக்கிறோம், டூ இன்ட்டு ஏ க்யூப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி க்யூப் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் சி க்யூப் இன்ட்டு இசட் ஸ்கொயர் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ஒய் ப்ளஸ் ஒன் பை இசட் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, ஸோ இதை எடுத்துட்டு இது எப்படி எழுதலாம் அப்படின்னா டூ இன்ட்டு வாட் இஸ் திஸ் ஏ க்யூப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி க்யூப் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் சி க்யூப் இன்ட்டு இசட் ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷன் நம்ம எங்கெங்கே பார்த்துருக்குறோம், எஸ் இட் இஸ் நத்திங் பட் த கிவன் ஈக்குவேஷன் அண்ட் வி ஆர் கோயிங் அண்டு வி டேக் தட் ஈக்குவேஷன் ஆஸ் எஃப். ஸோ கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் தான் அது, அதை நம்ம எஃப் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்குறோம். அதனால் இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா டூ இன்ட்டு எஃப் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ஒய் ப்ளஸ் ஒன் பை இசட் அப்படிங்கிறது என்னங்க ஆன்சரு, விச் இஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் ஃபோர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரீ ஈக்குவேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. ஈக்குவேஷன் ஃபோர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ஒய் ப்ளஸ் ஒன் பை இசட்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு ஒன். தேர்ஃபோர் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ டூ எஃப் ப்ளஸ் லாம்டா ஈக்குவல் டு ஜீரோ விச் இம்ப்ளைஸ் லாம்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ எஃப். அப்போ எனக்கு லாம்டானுடைய வேல்யூ கிடச்சிருக்குது. சிமிலர்லி யூ ஹேவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஃபார் எக்ஸ் ஒய் இசட் எல்லா வேல்யூஸும் ஃபைண்ட் பண்ணோம்னா தென் வி கெட் த மினிமம் வேல்யூ ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன் எஃப். இங்கே போர்டு பத்தாவதுனால இவ்வளோ தான் போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஷூட்டில் ரிமைனிங் சொல்யூஷன் நம்ம போட்டுக்கலாம். ஸோ லெட் அஸ் ரீகால் திஸ். வாட் இஸ் எக்ஸாம்பிள் எயிட், ஃபைண்ட் த மினிமம் ஆஃப் ஏ க்யூப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி க்யூப் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் சி க்யூப் இன்ட்டு இசட் ஸ்கொயர் வித் த கண்டிஷன் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ஒய் ப்ளஸ் ஒன் பை இசட் ஈக்குவல் டு ஒன். ஸோ தே ஆர் கிவன் ஃபோர் ஆப்ஷன்ஸ். ஸோ லெட் அஸ் டேக் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் அண்ட் யூ ஹாவ் டு டேக் த செகண்ட் ஈக்குவேஷன் ஆஸ் ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட். ஸோ ஃப்ரம் தீஸ் டூ ஈக்குவேஷன்ஸ் வி கெட் த வேல்யூ ஃபார் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் மைனஸ் லாம்டா இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட்னுடைய வேல்யூ எழுதுங்க, மைனஸ் லாம்டா இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட்னுடைய வேல்யூ எழுதுங்க. தென் யூ ஹாவ் டு டிஃபரன்ஷியேட் பார்ஷலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு லாம்டா. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது டோ எஃப் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ யூ ஹாவ் டு டிஃபரன்ஷியேட் திஸ் ஈக்குவேஷன் பார்ஷலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ டோ எஃப் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு என்னங்க கிடைக்கும், டூ இன்ட்டு ஏ க்யூப் இன்ட்டு எக்ஸ் தட் இஸ் ஏ க்யூப் இன்ட்டு டூ எக்ஸ்ன்னு கிடைக்கும். அதான் டூ ஏ க்யூப் இன்ட்டு எக்ஸ் நம்பிக்கிறேன் ப்ளஸ் லாம்டா டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குங்களா, மைனஸ் லாம்டா இன்ட்டு மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ ப்ளஸ் லாம்டா டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர். Similarly, dou f by dou y equal to this value, dou f by dou z equal to this value and dou f by dou lambda equal to this value. Then, இதை முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு வேல்யூவும் ஈக்குவல் டு ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுவோம். அப்போ டோ எஃப் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா வி கெட் ஈக்குவேஷன் ஒன். சிமிலர்லி டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு ஜீரோ பிகம்ஸ் ஈக்குவேஷன் டூ அண்ட் டோ எஃப் பை டோ இசட் ஈக்குவல் டு ஜீரோ பிகம்ஸ் ஈக்குவேஷன் த்ரீ அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் டோ எஃப் பை டோ லாம்டா ஈக்குவல் டு ஜீரோ விச் பிகம்ஸ் ஈக்குவேஷன் நம்பர் ஃபோர். நவ் யூ ஹாவ் டு மல்டிப்ளை ஈக்குவேஷன் ஒன் டூ அண்ட் த்ரீ பை எக்ஸ் ஒய் அண்ட் இசட். அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டூ இன்ட்டு ஏ க்யூப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி க்யூப் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் சி க்யூப் இன்ட்டு இசட் ஸ்கொயர் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ஒய் ப்ளஸ் ஒன் பை இசட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இதெல்லாத்தையும் நம்ம என்ன எடுத்துருக்குறோம் அப்படின்னா எஃப்னு எடுத்துருக்குறோம். தேர்ஃபோர் டூ எஃப் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு ஆல்ரெடி ஃப்ரம் ஈக்குவேஷன் ஒன்லேருந்து ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ஒய் ப்ளஸ் ஒன் பை இசட்டோட வேல்யூ ஒன்னு எடுத்துருக்குறோம். இப்போ ஒன் அப்ளை பண்ணலாம். அப்போ டூ எஃப் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு ஒன் ஈக்குவல் டு ஜீரோ விச் இம்ப்ளைஸ் டூ எஃப் ப்ளஸ் லாம்டா ஈக்குவல் டு ஜீரோ விச் இம்ப்ளைஸ் லாம்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ எஃப். ஸோ இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கிறோம். இன்னும் நம்ம என்னென்ன வேல்யூஸ் ஃபைன் பண்ணணும், எக்ஸ் ஒய் இசட்னுடைய வேல்யூஸ் ஃபைன் பண்ணணும். தென் யூ ஹாவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஃபார் மினிமம் வேல்யூ ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன் எஃப். தட் இஸ் இதனுடைய மினிமம் வேல்யூ தான் கேட்டிருக்கிறாங்க, அந்த வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணலாம். ஓகே ஓகே. ஸோ அந்த ப்ராப்ளமோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி டூ எஃப் இஸ் ஈக்குவல் டு லாம்டான்னு சொல்லி நம்ம லாம்டாவோட வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் ஒன், ஈக்குவேஷன் ஒன் எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதாவது டோ எஃப் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டு ஒரு ஈக்குவேஷன் ஒன் எடுத்திருக்கோம்.
அந்த இக்குவேஷன் ஒன்ல இருந்து லாம்டாவோட வேல்யூ பாருங்க, விச் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் இன்டூ எக்ஸ் கியூப் எழுத முடியுதான்னு பாருங்க. Similarly, from equation 2, equation 2 என்னங்க இருக்குது, டோ எஃப் பை டோ வை ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஃப்ரம் திஸ் இக்குவேஷன் 2 ல இருந்து நம்மளால என்ன எழுத முடியும்னா, லாம்டா ஈக்குவல் டு பி கியூப் இன்டூ வை கியூப்னு எழுத முடியும். அண்ட் சிம்லர்லி ஃப்ரம் இக்குவேஷன் 3 வி கெட், தட் இஸ் டோ எஃப் பை டோ இசட் ஈக்குவல் டு ஜீரோங்கிறது இக்குவேஷன் 3 எடுத்திருப்போம். அதுல இருந்து உங்களுக்கு லாம்டாவோட வேல்யூவை சி கியூப் இன்டூ இசட் கியூப்னு எழுத முடியுதுங்களா? ஓகே. ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, லாம்டா இஸ் ஈக்குவல் டு எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸ்னுடைய வேல்யூ லாம்டா. அப்போ லாம்டா ஈக்குவல் டு ஒன்று ஏ கியூப் இன்ட்டு எக்ஸ் கியூப் இன் விச் இஸ் ஈக்குவல் டு இன்னொன்று பி கியூப் இன்ட்டு ஒய் கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு இன்னொன்று சி கியூப் இன்ட்டு இசட் கியூப். அப்போ எல்லாமே ஈக்குவல்னு சொல்ல முடியுங்களா? லாம்டா ஈக்குவல் டு திஸ் வேல்யூ, லாம்டா ஈக்குவல் டு திஸ் வேல்யூ, அண்ட் லாம்டா ஈக்குவல் டு திஸ் வேல்யூ. ஸோ இதை என்ன எப்படி எழுதலாம் அப்படின்னா, சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எப்படி எழுதலாம், ஏ கியூப் எக்ஸ் கியூப் இங்கே பி கியூப் ஒய் கியூப் இது சி கியூப் இசட் கியூப். அல்லது இது எப்படி எழுதலாம், ax equal to by equal to cz which is equal to some value அப்படின் போடுறோம், which is equal to some k. நம்மளே எடுத்துக்கிறதுனால சே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். கே எதாவது எடுக்கணுமானா ஹெச்யு, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதே எடுத்துக்கலாம். ஓகே. அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிஒய் ஈக்குவல் டு சிஇஸ் ஈக்குவல் டு சம் கே. அதாவது சிம்பிளிஃபை பண்ணி ஏ கியூப் பி கியூப் அப்படின்னா ஏ கியூப் எக்ஸ் கியூப் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால நான் அதை எப்படி மாற்றிட்டேன்னா ஏஎக்ஸ் பிஒய் சிஇஸ் அப்படின்னு மாற்றிட்டேன். ஏன்னா எல்லாத்தினுடைய பவர்ஸுமே ஈக்குவல் பவர்ஸ் தானுங்க, ஈவனாக தானே இருக்குது. அப்போ நான் எப்படி எழுதலாம், ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிஒய் ஈக்குவல் டு சிஇஸ் ஈக்குவல் டு சம் கே அப்படின்னு சொல்லி எழுதலாம். அதில் ஃபஸ்ட்டு ஏஎக்ஸ் ஈக்குவல் டு கேங்கிறத கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதனுடைய வேல்யூவும் கே தான், இதோட வேல்யூவும் கே தான், இதோட வேல்யூவும் கே அப்படின்னு சொல்லி எல்லாமே ஈக்குவேட் பண்ணி கேக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கிறோம். அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா, ஃபஸ்ட் ஒன் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு கேன்னு ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து எனக்கு எக்ஸோட வேல்யூ என்னங்க கிடைக்கும், கே பை ஏ. அல்லது ஒன் பை எக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா ஏ பை கே. ஆக்சுவலாக நம்ம எப்பவுமே எக்ஸ் பை இசட் தான் கண்டுபிடிப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் எக்ஸ் பை இசட்டே ஃபைன் பண்ணுங்கள். ஒன் பை எக்ஸ் ஒன் பை ஒன் பை இசட்ங்கிறது பின்னாடி எனக்கு வேணும், அதனால் நான் இதுலேருந்து ஒன் பை எக்ஸும் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறேன். எதுக்கு இது ஒரு ஒரு ப்ராப்ளமில் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம், ஒரு ப்ராப்ளமில் எக்ஸையும் கண்டுபிடிச்சி ஒன் பை எக்ஸும் கண்டுபிடிக்கிறோம்னு யோசிக்காதீங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் எக்ஸ் ஒய் இசட்னுடைய வேல்யூவே ஃபைன் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன் பை எக்ஸ் ஒன் பை பை ஒன் பை இசட் தேவைன்னா நீங்கள் டக்குன்னு ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே. சிம்லர்லி யூ ஹேவ் டு கன்சிடர் பிஒய் இஸ் ஈக்குவல் டு கே. ஸோ பிஒய் ஈக்குவல் டு கே கன்சிடர் பண்ணிங்கன்னா என்னங்க கிடைக்கும், ஒய்யோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு கே பை பி விச் இம்ப்ளைஸ் ஒன் பை ஒய் ஈக்குவல் டு பி பை கே. சிம்லர்லி யூ ஹேவ் டு கன்சிடர் த லாஸ்ட் ஒன் சி இசட் ஈக்குவல் டு கே. இப்போ சி இசட் ஈக்குவல் டு கே கன்சிடர் பண்ணிங்கன்னா வி கெட் இசட் ஈக்குவல் டு கே பை சி அண்ட் ஒன் பை இசட் ஈக்குவல் டு சி பை கே. நவ் யூ ஹேவ் டு சப்ஸ்டியூட் த அபோவ் வேல்யூஸ் இன் இக்குவேஷன் ஃபோர். சி இக்குவேஷன் ஃபோர் என்னங்க, டோ எஃப் பை டோ லாம்டா ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு போட்டு நம்ம இக்குவேஷன் ஃபோர் போட்டிருக்கிறாங்களா, தட் இஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ஒய் ப்ளஸ் ஒன் பை இசட் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டிருப்போம். அல்லது அதை எப்படி எழுதலாம்னா, ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ஒய் ப்ளஸ் ஒன் பை இசட் ஈக்குவல் டு ஒன்னு எழுதலாம். கரெக்டுங்களா? அப்போது இப்போ மேலே கொடுத்துருக்குற வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா இக்குவேஷன் ஃபோரில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். எப்பவுமே அப்படி தான் பண்ணுவோம். எக்ஸ் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இசட்டோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணுவோம் ஃப்ரம் த ஃபஸ்ட் த்ரீ இக்குவேஷன்ஸ் ஒன் டூ அண்ட் த்ரீ. Then we are going to substitute all those three values, that is x, y, z values in equation 4, that is dou f by dou lambda equal to 0 la namakku apply apply panuvom adhe dhaan ingeyum pandrom. But dou f by dou lambda pathina 1 by x plus 1 by y plus 1 by z equal to 1 nu nikkaranaala appo 1 divided by x ku bala k by a appdi podradhukku badala na enna panniten na idhula inde direct ah 1 by x kanupichiten ena kanthu 1 by y venum adanal y la inde direct ah 1 by y kanupichiten. அதே மாதிரி ஒன் பை இசட் வேணும், அதனால் இசட்லேருந்து டைரெக்டாக ஒன் பை இசட் கண்டுபிடிச்சிட்டேன், அவ்வளோதாங்க. அப்போது ஒன் பை எக்ஸோட வேல்யூ என்னங்க கிடைக்குது, ஏ பை கே. ஒன் பை எக்ஸுக்கு பதிலாக ஏ பை கே. தென் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பி பை கே ப்ளஸ் சி பை கே விச் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு எழுதலாங்களா? அப்போ எல்லாத்துக்குமே டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா கே தான், அதனால் நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை கே ஈக்குவல் டு ஒன்னு எழுதலை. எழுதலாங்களா இந்த மாதிரி? எஸ். ஸோ ஏன்னா எல்லாத்துக்குமே டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா கே தான். அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை கே இஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ விச் இம்ப்ளைஸ் இங்கே கே இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், கே ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஆகுங்களா? இப்போ எனக்கு கேனுடைய வேல்யூ கிடச்சிருச்சு. கேவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குதுன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது. நவ் வி ஆர் கோயிங் டு சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் கே இன் எக்ஸ் ஒய் இசட் வேல்யூஸ். ஏன் எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் கேல தான் இருக்குது. இங்கே எக்ஸோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா கே பை ஏ, ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கே பை பி, இசட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கே பை சி. ஸோ எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் கேல இருக்கிறனால நம்மளுக்கு கேனுடைய வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சம் கேன்னு வச்சுருந்தோம், இப்போ கேவோட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அப்போது நவ் வி ஆர் கோயிங் டு சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் கே இன் எக்ஸ் ஒய் அண்ட் இசட் வேல்யூஸ். அப்போ பண்ணிங்கன்னா என்ன ஆகும், எக்ஸ் ஈக்குவல் டு கே பை ஏ, கேக்கு பதிலாக ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை ஏ. சிம்லர்லி ஒய் இஸ் ஈக்குவல் டு கே பை பி,
therefore a plus b plus c divided by b, and the last one is equal to k by c, which is equal to a plus b plus c divided by c. அப்போ எனக்கு x y z னோட வேல்யூஸ் இப்போ எனக்கு கிளியராக கிடச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா x y z னோட வேல்யூஸ் இங்கேயே கிடச்சிருச்சு அப்படின்னா இங்கே இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேல கிடச்சிது. அப்போ அந்த கே வந்து கேனுடைய வேல்யூ என்னன்னு ஃபைன் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ் ஒய் இசட் வேல்யூஸ் எல்லாம் வந்து ஈக்குவேஷன் ஃபோர் நான் அப்ளை பண்ணேன். எனக்கு கேனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது எனக்கு கிளியராக கிடச்சிருச்சு. இப்போ கேனுடைய வேல்யூ கொண்டு எக்ஸ் ஒய் இசட்ல அப்ளை பண்ணுறேன். இப்போ எனக்கு எக்ஸ் ஒய் இசட்னுடைய வேல்யூஸ் வந்து கிளாரிட்டியாக கிடைக்குது. நவ் இப்போ மினிமம் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் இப்போ ஃபைன் பண்ணலாம். அப்போ மினிமம் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லியிருக்கிறேன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்கமா இசட். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்கமா இசட் என்னங்க ஈக்குவேஷன் பாருங்க. அடுத்து என்ன இக்குவேஷன் எழுதிக்கிறோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்கமா இசட்ங்கிறது என்ன இக்குவேஷன் எழுதிக்கிறோம்? ஏ கியூப் இன்டூ எஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி கியூப் இன்டூ ஒய் ஸ்கொயர் பிளஸ் சி கியூப் இன்டூ இசட் ஸ்கொயர். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்கமா இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்னாகும்? ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி கியூப் இன்டூ ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் பிளஸ் சி கியூப் இன்டூ ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை சி ஸ்கொயர். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டேர்ம்லேயும் காமனாக இருக்கிறது என்னென்னு நல்லா பாருங்கள். என்ன இருக்குதுன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயருங்கிறது எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயரை வெளியில் எடுத்துக்கோங்க. உள்ளே என்னங்க இருக்கும்? ஏ கியூப் பை ஏ ஸ்கொயர் கேன்சல் பண்ணிங்கன்னா ஏ. இங்கே என்னங்க இருக்குது? பி கியூப் பை பி ஸ்கொயர் கேன்சல் பண்ணிங்கன்னா பி. சி கியூப் பை சி ஸ்கொயர் கேன்சல் பண்ணிங்கன்னா சி. அப்போ ஆல்ரெடி நான் ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர்ங்கிற டேர்மை நான் காமனாக எடுத்தாச்சு. இருமான இங்கேருந்து ஏ கிடைக்குது ப்ளஸ் இங்கேருந்து பி கிடைக்குது ப்ளஸ் இங்கேருந்து சி கிடைக்குது. அப்போ அதைத்தான் நான் எப்படி எழுதிக்கிறேன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி. அப்போ இதனோட வேல்யூ த ஹோல் ஸ்கொயர் இதனோட வேல்யூ பவர் ஒன் தாஃபோர் இது எப்படி அதனால ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் கியூப். அப்போ எனக்கு மினிமம் வேல்யூ ஆஃப் எஃபோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட்னுடைய மினிமம் வேல்யூ ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் கியூப். This is nothing but option A. So for this example, option A is the correct answer. Now let us recall. So enna kuduthirpaanga appadina f of x comma y comma z ingra or equation kuduthirpaanga and g of x comma y comma z ingra or equation kuduthirpaanga. Adhil irundhu nama enna panuvom appadina capital F oda value poduvom. Appo dou f adhil irundhu differentiate panuvom. That is f of x comma y comma z comma lambda eppadi eduthalana ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்கமா இசட் மைனஸ் லாம்டா இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்கமா இசட் எழுதலாம். தென் வி ஹாவ் டு டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் இசட் அண்ட் தென் லாம்டா. தென் யூ ஹாவ் டு ஈக்குவேட் ஆல் தோஸ் திங்ஸ் டு ஜீரோ. தென் வி கெட் டோ எஃப் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, வி கெட் இக்வேஷன் ஒன். டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு ஜீரோ, வி கெட் இக்வேஷன் டூ. டோ எஃப் பை டோ இசட் ஈக்குவல் டு ஜீரோ, வி கெட் இக்வேஷன் த்ரீ. அண்ட் டோ எஃப் பை டோ லாம்டா ஈக்குவல் டு ஜீரோ, வி கெட் இக்வேஷன் நம்பர் ஃபோர். ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ இக்வேஷன்ஸை எக்ஸ் ஒய் இசட்டால் மல்டிப்ளை பண்ணியிருப்போம். அதுலேருந்து லாம்டாவோட வேல்யூ ஃபைன் பண்ணியிருப்போம், விச் இஸ் ஈக்குவல் டு சம் டூ எஃப். அடுத்தது ஸோ ஃப்ரம் இக்குவேஷன் ஒன்லேருந்து லாம்டானோட வேல்யூ திருப்பி தனியாக ஃபைன் பண்ணிங்கன்னா இக்குவேஷன் ஒன்லேருந்து லாம்டா ஈக்குவல் டு ஏ கியூப் இன்ட்டு எக்ஸ் கியூப், அண்ட் தென் இக்குவேஷன் டூலேருந்து லாம்டா இஸ் ஈக்குவல் டு பி கியூப் இன்ட்டு ஒய் கியூப், அண்ட் இக்குவேஷன் த்ரீலேருந்து லாம்டாவோட வேல்யூ ஈக்குவல் டு சி கியூப் இன்ட்டு இசட் கியூப். ஸோ இந்த மூணையும் சேர்த்து எப்படி எழுதலாம் அப்படின்னா லாம்டா ஈக்குவல் டு ஏ கியூப் எக்ஸ் கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு பி கியூப் ஒய் கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு சி கியூப் இசட் கியூப். அடுத்து இது எப்படி எழுதலாம்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிஒய் ஈக்குவல் டு சி இசட் விச் இஸ் ஈக்குவல் டு சம் காமன் வேல்யூ சே கே. நம்மளே எடுத்துக்கிறனால சே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். கே தான் எடுக்கணுமானா எது வேணுமோ எடுத்துக்கலாம். சரி, அப்போ நான் ஃபஸ்ட்டு எதை கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு கேங்கிறது கன்சிடர் பண்ணுறேன். இதுலேருந்து எனக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்குது எக்ஸ் ஈக்குவல் டு கே பை கே. சிமிலர்லி அடுத்தது பிஒய் ஈக்குவல் டு கேங்கிறது கன்சிடர் பண்ணுறேன். அப்போ இதுலேருந்து எனக்கு ஒய்யோட வேல்யூ கிடைக்குது கே பை பி. அண்ட் தென் லாஸ்ட் ஒன் சி இசட் ஈக்குவல் டு கேங்கிறது கன்சிடர் பண்ணுறேன். தென் வி கெட் த வேல்யூ ஃபார் இசட் விச் இஸ் ஈக்குவல் டு கே பை சி. அப்போ எக்ஸ் ஒய் இசட்னோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இக்குவேஷன் ஃபோரில் அப்ளை பண்ணுவோம். அதைத்தான் எழுதிக்கிறோம் சப்ஸ்டியூட் அபவ் வேல்யூஸ் இன் இக்குவேஷன் ஃபோர். தென் வி கெட் இக்குவேஷன் ஃபோர் என்னங்க கிடச்சிது? டோ எஃப் பை டோ லாம்டா ஈக்குவல் டு ஜீரோன்னு அப்ளை பண்ணும்போது இக்குவேஷன் ஃபோர் வந்து ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ஒய் ப்ளஸ் ஒன் பை இசட் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடச்சிருக்கும். அல்லது எப்படி எழுதலாம்னா ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ஒய் ப்ளஸ் ஒன் பை இசட் ஈக்குவல் டு ஒன்னு எழுதலாம். அப்போ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட்னோட வேல்யூஸ் நான் இங்கே தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எக்ஸோட வேல்யூ கே பை ஏங்கனால டினாமினேட்டரில் கொண்டு போய் கே பை ஏ போட்டு மறுபடியும் மேலே தூக்கி ஏ பை கே போடுறதுக்கு பதிலாக இங்கேருந்து டைரெக்டாக ஒன் பை எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் பை இசட்னுடைய வேல்யூஸ் ஃபைன் பண்ணிவிட்டேன். அந்த வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணுறேன். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கே அப்படிங்கிறது காமனாக இருக்கிறனால எல்லாத்துக்கும் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைட் பை கேன்னு எடுத்துகிட்டேன் விச் இஸ் ஈக்குவல் டு ஒன். அப்போ இதில் வந்து கேவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு கிடைக்குது.
Now you have to substitute the value of k in x value, y value and z value. Then we get x equal to a plus b plus c by a, y equal to a plus b plus c by b and z equal to a plus b plus c divided by c. இப்ப எனக்கு xy னோட xy z னோட values clear-ஆ கிடைச்சனால now I am going to find the value for the minimum value of the function f. Therefore, the minimum value of the function f of x, y, z equal to என்னங்க கொடுத்திருந்தாங்க f of x, y, z? Yes, a cube into x square plus b cube into y square plus c cube into z square கொடுத்திருந்தாங்க. அப்போ a cube into x க்கு வேல்யூ அப்ளை பண்ணுங்க x square, அதே மாதிரி b cube into y square plus c cube into z square. இதில் எல்லாத்துலேயுமே காமன் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயருங்கிறது காமனாக இருக்குது. ஸோ நான் வெளியில் எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஏ க்யூ பை ஏ ஸ்கொயர் கேன்சல் பண்ணிங்கன்னா ஏ கிடைக்கும், ப்ளஸ் பி க்யூ பை பி ஸ்கொயர் கேன்சல் பண்ணிங்கன்னா பி கிடைக்கும், ப்ளஸ் சி க்யூ பை சி ஸ்கொயர் கேன்சல் பண்ணிங்கன்னா சி கிடைக்கும். அப்போ நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி. அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி போட்டிங்கன்னா வி கெட் ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் க்யூப், விச் இஸ் நத்திங் பட் ஆப்ஷன் ஏ. ஸோ ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420-30163.